அதாவது வாக்குறுதி வந்து கொடுக்கும்போது யோசிக்கணும். வாக்குறுதி அள்ளி வீசிட்டு இப்போ ஆட்சிக்கு வந்தவுடனே இப்போ என்ன, இப்போ வந்து வருமானத்தை எதுக்கு கூட்டுறாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அந்த வருமானத்தை கொண்டு போகணும், அந்த குடும்பம் வந்து வருமானத்தில் பெருகணும். ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருந்து இன்றைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸோட போட்டி போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது யார், எலன் மாஸ்கா, இப்போ இப்போ யார் ட்விட்டர் யார், எலன் மாஸ்க் தானே, ஆமாம், அவரோட பெரிய ரெண்டு பேரோட பெரிய பணக்காரம் ஆகணும். இதுதான் வந்து இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்துடைய லட்சியம் இல்லையா. அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவங்க வந்து இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா குடும்பத்துடைய வருமானம் பற்றி பல்வேறு வழிவகையில் விஞ்ஞான பூர்வமாக செய்கிறாங்க. இப்போ இப்போ பாருங்கள், தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் முதன் முதலாக நாங்கள் செய்ய வேண்டியது டாஸ்மாக் ஒழிக்கிறது, மது விலக்கு தீவிரமாக அமல்படுத்து சொன்னாங்களா இல்லையா, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், சொன்னாங்களா இல்லையா. சரி, ஆட்சிக்கு வந்தோடனே க்ளோஸ் பண்ண வேண்டியதானே, க்ளோஸ் பண்ணல. அம்மாவை பொறுத்த என்ன சொன்னாங்க, மது விலக்கு தீவிரமாக அமல்படுத்துகிறோம், ஆனால் 500 கடை குறைச்சோம் நாங்கள். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரேடியாக மூடிட்டு வந்தீங்க. ஆனால் ஒரேடியாக இப்போ என்னாச்சு, 8000 கோடி ரூபாய் அதிகமாக ஆச்சு, வருமா 8000 கோடி ரூபாய் அதிகாச்சு. சரக்கு விற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, சரக்கு விற்றவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு, சரக்கு விற்காதவங்களுக்கு மெமோ, இதுதான் வந்து இதாச்சு. இப்போ என்னாச்சு, இப்போ நூதனமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஊழல் எப்படி நடக்கு பாருங்கள். இப்போ பார் பொறுத்தவரை கோர்ட்டில் வந்து சில தடைகள் இருக்குது, அதனால் பார் நடக்காமல் இல்லை. நீங்களே பாருங்கள், போய் எல்லா இடத்துலையும் பார் நடந்துட்டுது, பார் இல்லீகலாக நடந்துட்டுது சட்டவிரோதமாக. அந்த பாரில் முன்னாடி எப்படின்னா ஒரு ஒரு கடையினுடைய அட்டாச்சாக இருக்க பாரு அந்த வருமானத்தில் வந்து அது ஈட்டுற வருமானம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு 1 கோடி ரூபாய் தரணும் வருதான் மாதத்துக்கு, மாதம் வந்து அப்போ என்னுடைய ஆட்சி காலத்தில் 1.5% இருக்காங்க, 1.5% பார் வந்து பாரில் இருக்கிற பார் எடுத்தவங்க டிடி எடுத்து கட்டினோம். அப்போ அந்த டிடி எடுக்கிற பணம் யாருக்கு போகுதுனா டாஸ்மாக் மூலமாக அரசாங்க அலுவலகத்துக்கு போவோம். அரசாங்க அலுவலகத்துக்கு போச்சுன்னா நமக்கு வந்து ரோடு வீடு எல்லாமே இதுதான் வரும், வரி 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 மூலமாக போகிறது. ஆனால் இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னா டிடி எடுக்க தேவையில்லை. நீங்கள் விசாரிச்சிங்க, நீங்கள் உண்மையிலே வந்து ஒரு ஸ்டோரி போட்டு இதை டெவலப் பண்ணோம்னா ஒவ்வொரு பார் கடையில் போங்க, கண்டிப்பாக வந்து யாருக்கும் ரசீது கொடுக்குறது கிடையாது, அதாவது டிடி எடுக்கிறது கிடையாது. அந்த 1.5 கோடி ரூபாய் அந்த சாரி அந்த 1.5% இப்போ 2.5% ஆக்கி அந்த 2.5% கருவூலத்துக்கு போகாமல் அந்த 2.5% இப்போ யாருக்கு போகுதுன்னா சாராய அமைச்சருக்கு. யார் யார் சாராய அமைச்சர் உங்களுக்கு தெரியும், சாராய அமைச்சர் யாருன்றது தெரியும். சாராய அமைச்சருக்கு மாதம் 40 கோடி ரூபா போகுது, மாதம் எவ்வளோ போகுது வாயிலே அச்சுக்கலாம், 40 கோடி ரூபாய் மாதம் அரசாங்க பணத்துக்கு வர வேண்டியது. சரி, இப்போது தேர்தலுக்கு முன்னாடி வந்து மதுவிலக்கு நாங்கள் தீவிரமாக அமல்படுத்தும் சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போர்டு எல்லாம் பிடிச்சிங்க, வீடு முன்னாடி தனிமொழி பிடிச்சாங்க, அவர் ஸ்டாலின் பிடிச்சாரு, அதுக்கப்புறம் இவர் முன்னாள் அமைச்சராக இருக்கவங்க அந்த காலத்தில் பிடிச்சவங்க போடு, கோஷம் என்ன கோஷம், மூடு மூடு டாஸ்மாக்கை மூடு, அறக்க நின்ற அந்த டாஸ்மாக்கை ஒழிக்கணும், ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உடனே ஒழிப்போம், மூடு மூடுனாங்க. இப்போ எங்கே மூடினாங்க, இப்போ இப்போ எல்லாம் பார்த்தா சாரா யாரா ஓடுது இப்போ. அப்புறம் சரக்கு மாநிலமாகி போச்சு, சரக்கு மாநிலமாக தமிழ்நாடு ஆகிப்போச்சு, இப்போ என்ன ஆகிப்போச்சு, இப்போ திருமண மண்டபங்களில் நீங்கள் வந்து சரக்கு விற்றுக்கலாம், விளையாட்டு திடலில் நீங்கள் சரக்கு வச்சுக்கலாம். இப்போ ஹோட்டலில் 5-star ஹோட்டலில் இல்லை 3-star ஹோட்டலில் போனால் வெல்கம் ட்ரிங்க்னு கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க்னால் அதனால் ஜூஸ் அது பொதுவாகவே ரொம்ப கலைப்பாக வந்துருப்பாங்க. சொன்னோன்னா ரிசப்ஷனில் போனோன்னா இந்தாங்க வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க, நம்மளை லைம் ஜூஸோ இல்லை ஆப்பிள் ஜூஸோ எதோ இருக்கோ சந்தோஷமாக போவோம், குளிர்ச்சியான பாடி. இப்போது மண்டபத்தில் போனீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீர் கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி விஸ்கி கொடுப்பாங்க, வெல்கம் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி பிராண்டி கொடுப்பாங்க. என்னென்ன பிராண்டி இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, இவ்வளவோ இருக்குது. அதனால் எல்லாமே இப்போ திருமண மண்டபம், திருமண மண்டபத்தில் வந்ததுன்னா கலாச்சாரம் என்ன ஆகும் சொல்லு, நீங்கள் நீங்கள் சாப்பிடும்போதே என்ன பண்ணுவீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒருத்தர் சாப்பிட்டுன்னு இருந்தால் அவள் வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு உங்களை வந்து டீஸ் பண்ணுவான், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்கிற தன்மை இருக்கும். அந்த விளையாட்டில் விளையாட்டு திடலில் அங்கேன்னா அது வேண்டி கிடக்குதாங்க, அங்கேயும் சரக்கு விற்றுக்கோ போ அப்படின்னு சொல்லி இந்த சரக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, சரக்கெல்லாம் விற்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக உரிமை வாங்கி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த விளையாட்டு திடலில் சரக்கு விற்கிறாரு. விளையாட்டு திடலில் என்ன, ஓய் உனக்கு பூஸ்ட் வேணும்,
எனர்ஜி வேணும், அப்போ சாப்பிடு பீர். பூஸ்ட் வேணும் எனர்ஜி வேணும், சாப்பிடு விஸ்கி. பூஸ்ட் வேணும் எனர்ஜி வேணும், சாப்பிடு பிராந்தி. அப்படின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னா கலாச்சாரத்தை குட்டிச்சோராக்கி தமிழ்நாட்டில் குடிக்க கற்றுக் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம்.